வணக்கம். பூ தொடுப்பதால், பூ கட்டுவதால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பூ தொடுப்பது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சாதாரண விஷயம் அல்ல, நமது தமிழ் மரபுகள் அத்துணைக்குமே ஒரு பின்னாந்த அறிவியல் பூர்வமான காரணமும் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம கைகளால பூவை எடுத்து வச்சு தொடுப்போம் இல்லையா, அத்துணைக்குமே ஒரு அறிவியல் சார்ந்த நுணுக்கங்கள் இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் அத்துணையுமே உடல் ஆரோக்கியம் கருதியே, இன்னைக்கு மனநலம் உடல் நலம் தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே ஒண்ணுதான். அது எல்லாத்தையுமே அன்றாட வாழ்வில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மாதிரியான மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பூ தொடுப்பது எதற்காக, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து வெறும் பூ சார்ந்த விஷயம் அல்ல. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. ஒவ்வொரு பூவுமே நமக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. இன்னைக்கு நம்ம பூக்களை பற்றி பார்க்க போவதில்லை, பூ தொடுக்கிறதுனால கைகளால் எடுத்து பூவை தொடுப்பதால் என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம் கைகளிலேயே பூக்களை பறித்து தொடுப்பது எல்லையில்லா ஆனந்தம். இரண்டு கைகளால் பூக்களை எடுத்து, குறிப்பாக கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த மூன்று விரல்களுமே இரண்டு கைகளிலுமே செயல்படுகிறது. பூ தொடுக்கும் பொழுது மணிக்கட்டு செயல்படுகிறது, தோள்பட்டை வரை செயல்படுகிறது, நமது இரண்டு கண்களுமே துரிதமாக செயல்படுகிறது மூளையின் தூண்டுதலால். இது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் தானே. இந்த மூன்று விரல்களுக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பூ தொடுப்பதால். இந்த மூன்று விரல்களின் இந்த பகுதியில நம்ம அழுத்தம் கொடுப்பதால நமது உடலில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பியானது சீராக செயல்படுகிறது. பிட்யூட்டரி சுரப்பியின் பங்கு என்ன நமது உடம்புல அப்படின்னு பார்த்தோம்னா, மூளையின் அடிப்பகுதியில், மூளை அடுக்குகளின் அடிப்பகுதியில், கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளதுதான் பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி இருக்கிறதுனாலதான் நமது உடலில் உள்ள அத்துணை இயக்கங்களுமே சீராக இருக்கிறது. மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு பேரு பிட்யூட்டரி சுரப்பிக்கு. முதன்மை சுரப்பி எது அப்படின்னா அது பிட்யூட்டரி சுரப்பி தான். பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்னு பாத்துட்டோம். அப்ப அதனுடைய செயல்பாடுகள், அது சீராக செயல்படுறதுனால நமக்கு என்னென்ன நலன்கள் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்படி பார்த்தோம்னா நமது மூளை நரம்புகள் அத்துணையும் சீராக செயல்படுகிறது. கண்களுக்கு எந்த ஒரு கண் கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. நாசிகளில் ஈஷ்னோஃபிலியா, ஆஸ்துமா, சைனஸ் போன்ற வியாதிகளை சீராக்குவதற்கு இந்த பிட்யூட்டரி சுரப்பி தேவையாக இருக்கிறது. அடுத்தபடியாக பிபி, சுகர், தைராய்டு என அத்துணை பிரச்சனைகளுக்குமே இந்த பூ தொடுப்பது அப்படிங்கிறது ஒரு எளிமையான முறை. நம்ம அழுத்தம் கொடுத்து ஒரு பயிற்சியாக மேற்கொள்வதை விட அன்றாட பழக்கமாக கொண்டு வருவது இன்னும் சிறப்பாக இருக்கும். இத்துணூண்டு ஒரு பட்டாணி வடிவத்தில் தான் இருக்கும் அந்த பிட்யூட்டரி சுரப்பி. அந்த இத்துணூண்டு வடிவமே நமது உடல் முழுவதையும் சீராக இயக்குகிறது. ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு, அந்த மாதிரிதான் இந்த பிட்யூட்டரி சுரப்பியும். இத்துணூண்டு சுரப்பிய நம்ம சீரா செயல்பட வச்சிட்டோம் அப்படின்னா நமது உடலில் உள்ள அத்துணை கோளாறுகளுமே நீங்குகிறது. ஏன் அதை நாம் அன்றாட பழக்கத்தில் கொண்டு வரக்கூடாது? பூ தொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு எளிமையான முறை. வாரம் இரண்டு நாட்கள் பூ தொடுத்தால் நமது உடல் ஆரோக்கியத்தை காத்துக் கொள்ளலாமே. தலைவலி, மலச்சிக்கல், கண் கோளாறு, தூக்கமின்மை போன்ற குறைபாடுகள் சரியாகும் பூ தொடுப்பதால். எனக்கு கோல்டு பாடி, உடனே உடனே சளி பிடிச்சிக்கும், இல்ல எனக்கு உடம்பு சூடு, இந்த மாதிரி கவலையே வேணாம். உடல் வெப்பநிலை சீராக இயங்குவதற்கு இந்த பூ தொடுத்தல் ஒரு எளிமையான வழி. வீட்டுல பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க இல்லையா, பூக்காரமா சில போறான் பாரு, உடனே பூ வாங்கி வச்சுக்கோ, பூ கட்டி தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பூ தொடுக்கும் பொழுது இந்த மூன்று புள்ளிகளும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. கருப்பை சுருக்கம் போன்ற தொந்தரவுகள் அறவே நீங்கும். எளிதில் கல்யாணமான பெண்கள் எளிதில் கர்ப்பம் தரிப்பதற்கு இந்த மூன்று புள்ளிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதால் எளிதில் கரு தரிப்பதற்கும் உதவியாக இருக்கும். ஆண்கள் பூ தொடுக்கலாமா, பெண்கள் பூ தொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உடனே நமக்கு எழும். நமக்கு
ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஹார்மோன் சம்பந்தமான சுரப்புகளுக்கு இந்த பிட்யூட்டரி சுரப்பி தேவை. இரண்டு பாலருமே பூ தொடுப்பதால் பிட்யூட்டரி சுரப்பியானது தூண்டப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு, குழந்தை எளிதாக சுகப்பிரசவத்தில் பிறப்பதற்கும் இந்த பிட்யூட்டரி சுரப்பியானது தேவைப்படுகிறது. சிறு வயதிலிருந்து பூ தொடுப்பவர்களுக்கு கருப்பை சார்ந்து எந்த நோயும் வராது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. பியூட்டி ஆஃப் த குயின் என்று அழைக்கப்படுகின்ற அந்தி மந்தாரை பூக்கள். மாலை மயங்கும் வேளையில் மங்களகரமான பூக்கள் தொடுத்த அந்தி மந்தாரை பூக்கள். சில வீடுகள் எல்லாம் பூ வாசல்ல வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பாங்க, உதிரி பூ வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. வெள்ளி, செவ்வாய், அஷ்டமி, பௌர்ணமி இந்த மாதிரி நிறைய நாட்களை கணக்கில் வைத்துக்கொண்டு பூ கட்டும் வழக்கம் இந்து மரபில் அதிகமாகவே இருக்கிறது. பூ தொடுப்பதால் மனதுக்கு அமைதியும் ஏற்படுகிறது, ஒரு விதமான சஞ்சலமான மனமானது அமைதிப்படுகிறது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்து மதத்துல நிறைய பேரு தியானத்தை மேற்கொள்வதற்காக இந்த இடத்துல ருத்ராட்சம் மாலை, ஜப மாலை எல்லாம் வச்சு இப்படியே வச்சு 108 கவுண்டிங்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல புள்ளிகள், அக்கு புள்ளிகள் சீராக தூண்டப்பட்டு நமது மூளையானது சீராக செயல்பட்டு மன அமைதிக்கு எல்லாத்துக்குமே இந்த அக்கு புள்ளிகளானது செயல்படுகிறது. எப்படியும் நம்ம பூ கட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 15-20 நிமிடங்கள் தேவைப்படும் இல்லையா. இப்ப நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கவரோ இல்ல ஒரு மூளை பூவோ கட்டணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு 20 நிமிடங்களாவது தேவைப்படும். அந்த நேரத்துல நம்ம இந்த மூன்று விரல்களையும் ஒரு சேர நம்ம செயல்படுத்தும் பொழுது நம்மளுடைய கவனமானது ஏதாவது ஒரு விஷயத்துல, அது பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தா இன்னும் சீக்கிரமா நமக்கு செயல்படும். ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டே பூ கட்டணும் அப்படின்னா கட்டாயம் அது நிறைவேறுமா. அதனாலதான் வழிபாடுகளின் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கோ, பூ கட்டு, சாமிக்கு போடு, நினைச்சது நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சிறு வயதில் குழந்தைகளுக்கு பூ தொடுப்பதற்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆரம்பத்தில் பூ கோர்ப்பதற்கு ஊசி வைத்து பூ கோர்ப்பதற்கும் குழந்தைகளை பழக்கலாம். நம்மளே பூ வாங்கி கட்டி தலையில வச்சுக்கிட்டோம்னா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லா அப்படின்னாலும் பரவாயில்ல, பெண்கள் தலையில் சூடிக்கொள்வதற்கும் இந்த பூ தொடுப்பது மிக பயனுள்ளதாக இருக்கிறது. மன அமைதிக்கு, மன சஞ்சலங்களில் இருந்து விடுபடுவதற்கு, மன மகிழ்ச்சிக்கு என அத்துணைக்குமே இந்த பூ தொடுத்தல் பயனுள்ளதாகவே இருக்கிறது. பூ கட்டுறதுனால எல்லா வியாதியுமே சரியாயிடுமா, அப்ப எனக்கு இருக்கிற சுகர் பிபி எல்லாமே நார்மல் ஆயிடுமா அப்படிங்கிற கேள்வி இது சரியான விடை அல்ல. புரிஞ்சுக்கோங்க, பூ தொடுக்கிறதுனால உடல் உறுப்புகளின் இயக்கம் சீராகும் அப்படிங்கிறது தான் கருத்து. இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா கணையம் சார்ந்த செயல்பாடுகள் சீராக இயங்குவதற்கு இது ஒரு தூண்டுகோலாக அமையும் அப்படிங்கிறது தான் கருத்து. பரம்பரை பரம்பரையாக பூ கட்டுபவர்களுக்கு பரிசோதனை செய்தால் உடல் உறுப்புகளின் இயக்கங்கள் அனைத்துமே சீராக இருக்கும். விரல் நுனிகளில் அழுத்தம் கொடுத்து மூளை நரம்புகளை தூண்டி உடல் முழுவதையும் சீராக இயக்குவது அக்குப்ரெஷர் என்கிற அறிவியல் முறை. பூ தொடுத்தல் மூலம் கடவுளுக்கும் சாத்தி, நாமும் தலையில் சூடிக்கொண்டு மனதுக்கு புத்துணர்ச்சியும் அமைதியும் பெறுவது ஆன்மீக முறை. எந்த வழியை பின்பற்றினாலும் உடலுக்கு நல்லதுதானே. நன்றி.